ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மோனா ஸ்ட்ரீம். இன்றைக்கி நம்ம என்ன ப்ளே பார்க்க போகிறோன்னா, த ப்ளே ஆஃப் த வெதர். எழுதினது ஜான் ஹேவுட். அவர் எப்போ பிறந்தார்னா 1497, எப்போ இறந்தார்னா 1580. இவர் வந்து இங்கிலீஷ் ரைட்டர், ப்ளே ரைட், மியூசிஷியன். இவர் நிறைய போயம்ஸ், ப்ளேஸ், கலெக்ஷன் ஆஃப் ப்ராவர்ப்ஸ்லாம் எழுதியிருக்காரு. இது வந்து ஒரு இங்கிலீஷ் இன்டர்லூட், மொராலிட்டி ப்ளேன்னு சொல்லலாம். இதை யார் பப்ளிஷ் பண்ணாங்கன்னா, ஜான் ஹேவுட்டோட பிரதர் இன்லா வில்லியம் ராஸ்டல் அப்படிங்கிறவர். எந்த இயரில் பப்ளிஷ் பண்ணாங்கன்னா 1533. இது வந்து இதை எதை பற்றின ஸ்டோரினா, ஹியூமன்ஸ் அண்ட் வெதர்க்குள்ளே ரிலேஷன்ஷிப்பை வந்து சொல்லியிருப்பாங்க. மூணு காட்ஸ் இருப்பாங்க, யாரெல்லாம்னா சேட்டன், ஃபெபஸ், இயோலஸ். சேட்டன் வந்து ஃப்ராஸ்ட் அண்ட் ஸ்னோவை வந்து ரூல் பண்ணுறவங்க. அதுக்கப்புறம் ஃபெபஸ் வந்து சன்லைட்டை கண்ட்ரோல் பண்ணுறவங்க, இயோலஸ் வந்து விண்டை கண்ட்ரோல் பண்ணுறவங்க, ஃபெபே வந்து ரெயினை வர வைக்கிறவங்க. அது வந்து ஃபெபே வந்து காடஸ், சரியா? இவங்க நாலு பேருக்குள்ளே வந்து இவங்க வந்து வெதர் காட்ஸ். இவங்க நாலு பேருக்குள்ளேயும் சண்டை வருது. ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க ஒப்பீனியன்ஸு, அவங்கவுங்க கருத்தை வந்து சொல்லிகிட்ருக்காங்க. அப்போ வந்து அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு வந்ததுனால நாலு பேருக்குள்ளேயும் பெரிய சண்டை ஆரம்பிச்சிட்டு இப்போ வெதர் காட்ஸ்குள்ளே சண்டை வந்தோடனே பூமியில் வந்து என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் வர ஆரம்பிச்சிட்டு, அங்கங்கே இந்த பாறைங்க அதிலலாம் பாறைங்கள்லாம் உடஞ்சி அந்த மாதிரி வெதர் இஷ்யூஸ்லாம் வர ஆரம்பிச்சிட்டு, இது வந்து யாருக்கு தெரிஞ்சிட்டுனா ஜூபிட்டருக்கு. ஜூபிட்டர் யாருன்னா ஏர்த்தில் இருக்கிற காட், சரியா? அந்த ஜூபிட்டருக்கு தெரிஞ்சிட்டு உடனே அவர் வந்து ஒரு பார்லிமெண்ட் மாதிரி, ஒரு பார்லிமெண்ட்டில் வந்து ஒரு மீட்டிங் ரெடி பண்ணுறாரு. அதுக்குள்ளே அதுக்கு வந்து எல்லாருமே போகிறாங்க. இந்த நாலு பேர் சண்டை போட்டுட்டு இருந்தாங்கள்ல, அவங்க சண்டை போடுறதையும் ஸ்டாப் பண்ணி வச்சிட்டாங்க ஜூபிட்டர். ஜூபிட்டர் ஸ்டாப் பண்ணிவிட்டு, இருங்க உங்களுக்கு ஒரு வழி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூபிட்டர் வந்து நாலு பேரையும் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் வெதரையும் டெம்பரரியாக ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காரு. இப்போ ஜூபிட்டர் வந்து பூமியில் உள்ள மக்கள் எல்லோரும் வந்து எந்த மாதிரியான வெதர் வந்து எதிர்பார்க்குறாங்க, அவங்களுக்கு எந்த மாதிரியான வெதர் வந்து தேவைப்படுது, பனிக்காலம் வேணுமா, வெயில் காலம் வேணுமா, மழைக்காலம் வேணுமா, அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வைஸான கேரக்டரை வந்து ஜூபிட்டர் பூமிக்கு அனுப்புகிறாரு. அந்த வயசான கேரக்டரோட நேம் என்னென்னா மேரி ரிப்போர்ட். ஸ்பெல்லிங் என்னென்னா MERY, மேரி. அடுத்தது REPORTE, ரிப்போர்ட், சரியா? இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, சரியா என்னென்ன வெதர் வேணும் மக்களுக்கு அப்படின்ட்டு பார்க்க போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பாட்டில் என்ன நடக்குதுன்னா, அந்த இங்கிலீஷ் சிட்டிசன்ஸ் எல்லாருமே வந்து பெட்டிஷனோடு வராங்க. அவங்களுக்குலாம் என்னென்ன வெதர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டிஷனோடு வராங்க. இப்போ ஜூபிட்டரு எல்லாருமே இருக்காங்க இப்போது, சரியா? முதல்ல வந்து ஒரு ஜென்டில்மேன் வராரு, முதல்ல ஆம்பளைங்க வராங்க, சரியா? ஃபஸ்ட்டு கேரக்டர் யார் வராங்கன்னா ஜென்டில்மேன். அவர் வந்து எந்த மாதிரியான வெதர் கேட்குறாருன்னா, ஒரு மிதமான வானிலை, அதாவது ஃபேர் அண்ட் டெம்பரேட் வெதர் வந்து எனக்கு வேணும். ஏன்னா நான் வந்து வேட்டையாடும்போது எனக்கு ஒரு மிதமான ஒரு வானிலை இருந்துச்சுன்னா எனக்கு வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும், எனக்கு உதவியாக இருக்கும் அப்படின்ட்டு அந்த ஜென்டில்மேன் சொல்கிறாரு. அடுத்தது செகண்ட் வந்து ஒரு மெர்ச்சன்ட் வராரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு வந்து ஒரு ஃபேர் வெதர் இஸ் கஸ்டோட வேணும் எனக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. எதுக்காகனா அவர் வந்து ஷிப்பில் ட்ராவல் பண்ணும்போது ஷிப்பு வந்து மூவ் ஆகணும்னா கொஞ்சம் காற்று நிறையா அடிக்கணும், ஓரளவுக்கு காற்று அடிக்கணும். அப்படின்னா தான் வந்து அந்த கொஞ்சம் அந்த வானிலை இருந்தால் தான் வந்து என்னால் ஷிப்பில் ஸ்மூத்தாக ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு. ஷிப்பு நகர்த்த முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வராரு, ரேஞ்சர் அப்படின்னு ஒருத்தர் வராரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு வந்து விண்டியர் வெதர் தான் வேணும், ஏன்னா ரொம்ப காற்றடிச்சுன்னா, காற்றடிக்காலும்னு நினை வச்சுக்கோங்களேன், ரொம்ப காற்றடிச்சிச்சின்னா கிளைகள்லாம் உடஞ்சு உள்ளோம்,
குட்டி குட்டி கிளைகள் வேண்டாதது, வயசான கிளைகள்லாம் உடஞ்சி விழும்ல, அதெல்லாம் பிறக்கி கொண்டு போய் அவர் வந்து விற்று பணம் சம்பாரிச்சுப்பாராம். அதனால் அந்த ரேஞ்சருக்கு வந்து எனக்கு காத்தடிக்காலும் அப்படின்ட்டு சொல்கிறார். சரியா? அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு பேர் வராங்க, வாட்டர் மில்லர், வின் மில்லர். இப்போ தண்ணீர் ஆலை, காற்றால அந்தலாம் இது உற்பத்தி பண்ணுவாங்கள்ல, அதில் உள்ளவங்க. சரியா? வாட்டர் மில்லர் வந்து எனக்கு வந்து மழை காலம் வேணும், அப்போனா தான் என்னால் வந்து என்னோடய மில்லை வந்து நல்லா ரன் பண்ண முடியும் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. வின் மில்லர் சொல்கிறாரு, எனக்கு வந்து காற்று அடிக்கிற காலம்தான் எனக்கு வேணும், அப்போனா தான் வந்து என்னோட மில்லை வந்து நான் ரன் பண்ண முடியும். இதெல்லாம் வந்து இந்த மில்லை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, மாவரைக்கிற மாதிரி, அப்புறம் எலக்ட்ரிசிட்டி வந்து இது பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய யூசஸ் இருக்குது, அதெல்லாம் பண்ணுறதுக்கு எங்கே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சண்டை போடுறாங்க. மழை காலம்தான் நல்லது, அதுதான் யூஸ்ஃபுல்லானது அப்படின்ட்டு ஒருத்தன் சொல்லுவான், இன்னொருத்தன் எனக்கு இல்லை காத்தடி காலம்தான் நல்லது, அதான் ரொம்ப எல்லாருக்கும் பொதுவானது யூஸ்ஃபுல்லானது அப்படின்னு அவன் சொல்லுவான். அப்புறம் ஃபீமேல் கேரக்டர்ஸ் கொஞ்சம் பேர் வராங்க, அவங்க வந்து அவங்களோட பெட்டிஷன்ஸ் வந்து முன்னாடி வைக்கிறாங்க. ஜூபிட்டர் முன்னாடி என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க வராங்க, ஜென்டில் விமன். சரியா? அவங்க வராங்க, அவங்க வந்து எனக்கு மழை காலமும் வேண்டாம், வெயில் காலமும் வேண்டாம், காத்தடி காலமும் வேண்டாம், பனிக்காலமும் வேண்டாம், எனக்கு வெதரே வேண்டாம், ஏன்னா நான் வீட்டை விட்டு எப்போல்லாம் நான் வெளியே வரணும் அப்போ என்னோடய அழகு வந்து குறையாமல் இருக்கும். இப்போ ஒரு மழை காலம்னா மழையில் நனைஞ்சேன்னா என்னோடய அழகு ஸ்பாயில் ஆயிரும், அப்புறம் காத்தடி காலம்னா டஸ்ட்டெல்லாம் பட்டு என்னோடய அழகு ஸ்பாயில் ஆயிரும், அதனால எனக்கு எந்த வெதருமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இன்னொரு கேர்ள் வராங்க, அவங்க வந்து லாண்ட்ரஸ், இப்போது துணி துவச்சி கொடுப்பாங்கள்ல, இப்போ நம்ம வீட்டில் பணக்கார வீட்டிலலாம் வந்து நிறைய துணியை சேர்த்து வச்சு துணி துவைக்கிறதுக்கு கொடுத்து விடுவாங்கள்ல, அவங்க போய் ஆற்றுல இல்லைன்னா எங்கேயா துவச்சிட்டு வந்து அவங்கள்ட்ட நல்லா மடித்து வச்சு கொடுப்பாங்கள்ல, அந்த லாண்ட்ரஸ் அந்த லேடி வராங்க. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு வந்து வெயில் காலம்தான் வேணும், ஏன்னா எனக்கு சன்லேருந்து வர அந்த ஹீட்டு கிடச்சாதான் நான் துணி துவைச்சி காய போடும்போது சீக்கிரமாக துணியெல்லாம் காயும், அப்போ தான் என்னால் நல்லா என்னோடய பிஸ்னஸை வந்து கண்டினியூ பண்ண முடியும் அப்படின்னு அந்த லாண்ட்ரஸ் சொல்லுவாங்க. இப்போ வந்து நான் ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது ஜூபிட்டருக்கு, ஒருத்தி என்னடானா என்னோடய அழகு போயிடக்கூடாதுன்ட்டு வெதரே வேண்டான்னு சொல்கிறா, இன்னொருத்தி என்னடானா அவள் தொழில் கெட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெயில் காலம் கேட்குறா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மற்ற பேர்லாம் என்னெல்லாம் சொல்கிறாங்களோ அதெல்லாம் திங்க் பண்ணிகிட்டே இருக்காரு. அப்புறம் கடைசியாக ஒரே ஒரு யங் பாய் வரான், எங் பாய் வந்து எனக்கு வந்து எந்த காலமும் வேண்டாம், எனக்கு வந்து வின்ட்ரு வெதர் வந்து வேணும், அதான் எனக்கு பனிக்காலம் வேணும் அப்படின்ட்டு அந்த யங் பாய் சொல்கிறான். ஏன்னா பனிக்காலத்தில் ஒரு வேளை ஸ்னோலாம் வந்து நிறைய வந்துட்டுனா எனக்கு வந்து நான் பேர்ட்ஸை வந்து பிடிக்கிறதுக்கும் அப்புறம் ஸ்னோபால் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் கூட சண்டை போட்டு விளையாடுறதுக்கும் எனக்கு வந்து அந்த வெதர் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால் எனக்கு பனிக்காலம் வேணும் அப்படின்னு அந்த யங் பாய் சொல்கிறான். இப்போ ஜூபிட்டருக்கு வந்து தர்ம சங்கடமான ஒரு நேரம், யார் சொன்ன வெதரை வந்து நம்ம ஓகே பண்ணி அதை கொடுக்கறது அப்படின்ட்டு தெரியல இவருக்கு. இப்போது என்ன பண்ணன்னு தெரியாமல் முழிச்சிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் கடைசியாக வந்து ஒன்று சொல்கிறாரு, இந்த சொசைட்டியில் இருக்கிறவங்க யாரும் ஒருத்தரை விட ஒருத்தர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் முக்கியமானவங்க இல்லை, அதனால் வெதர் எப்பவும் போலவே இருக்கட்டும், மாறி மாறி அந்தந்த காலம் வரட்டும், மழைக்கால நேரத்தில் வரட்டும், வெயில் கால நேரத்தில் வரட்டும், பனிக்கால நேரத்தில் வரட்டும், இலையுதிர்காலம் அந்த நேரம் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஜூபிட்டர் வந்து ஆர்டர் போடுறாரு. இதோட வந்து இந்த பிளே முடிஞ்சிட்டு உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த பிளேயை பார்த்துனா ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கேன், எக்ஸாமுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஓகே காய்ஸ், லெட்ஸ் மீட் இன் அனதர் வீடியோ. பை பாய்.